சித்தாபத்தி என்னுடைய ஊராகும். என்னுடைய பெயரோ சேதுபதி தேவர். என் மனைவி வேற செம்பாகி, எனக்கு திருமணம் ஆகி வெகு காலங்களாக குழந்தையே இல்லை. அப்பொழுது என்னுடைய குலக்கடவுளாகப்பட்டவன் எம்பெருமான் மாயவராக மணிமாட்டிக்காரன் அந்த அழகமலை அரிரமக்கரனை தஞ்சமின்றி அண்ணனுடைய பூசித்தவனமாக வாழ்ந்து வந்தேன். வெகு காலம் கழித்து அண்ணனுடைய அருளாலே எனக்கு அழகான ஆண் குழந்தையை கொடுத்தார் அந்த அழகமலை அரிரமக்காரன். அந்த ஆண் குழந்தைக்கு வெள்ளச்சாமி என்ற பெயர் நமக்கு வெள்ளச்சாமி என்ற பெயர் நமத்தை வைத்து சீரோடு சிறப்போடு வளர்த்து வருகிறேன் என்ற சேதுபதி ஆகப்பட்டனர். அப்படி எல்லாம் வளர்த்து வந்தாலும் இந்த சேதுபதி ஆகப்பட்டனர். மதுரை மாவட்டத்துல எப்படி எல்லாம் பேரு புகழோடு வாழ்ந்து வருகிறேன் தெரியுமா? எப்படி எப்படி ஆட்டத்தில் சிறந்த வீரன், எப்படி எப்படி ஆட்டத்தில் சிறந்த வீரன், வீரன் வேட்டையில சிறந்த வீரன், வீரன் மாடு முடிப்பதிலே சிறந்த வீரன், வீரன் வீரன் மதுரை மாவட்டத்தில் பேரு புகழோடு வாழ்ந்து வருகிறேன் இந்த சேதுபதி ஆகப்பட்டனர். அப்படி மதுரை மாவட்டத்தில் பேரு புகழோடு வாழ்ந்து வருகிறேன் இந்த சேதுபதி ஆகப்பட்டனர். அப்படி நான் பேரு புகழோடு வாழ்ந்தாலும் எனக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்கு தங்கச்சி. பெரிய குடியார பையன் வேற ஒண்ணு இல்ல, மதுரை மாவட்டத்திலேயே பெரிய பிடிகார பையன் இந்த சேதுபதி. மதுரையிலே பெரிய ஆளு நீ தான். அம்மா நீ எல்லாம் வந்து சாராயம் மட்டும்தான் குடிக்கிற. ஆமாண்ணே, நான் எப்பேற்பட்ட குடிகாரன் தெரியுமா? கல்லு சாராயம் அந்த போதையும் பத்தாம சரி ஒரு பிடி சிகரெட் நிறைய கஞ்சாத்தூள் அடக்கி கல்லு சாராய கஞ்சாப்புடி போதையிலே இருக்கக்கூடியவன் இந்த சேதுபதி. பெரிய குடியார பையே. அப்படி நான் மதுரை மாவட்டத்துல வாழ்ந்தாலும் இந்த சேதுபதி ஆக மாட்டேனான். மதுரை மாவட்டத்துல எப்படி இல்ல ஆட்ட மாட்டத்துல சிறந்தவன் என்பதை நீ சபைக்கு முன்பதாக எடுத்துரைக்க வேண்டும் அல்லவா? எப்பேற்பட்ட ஆட்ட ஆடுவேன் எப்படி என்பதை சபைக்கு முன்பதாக எடுத்துரைக்க வேண்டும். கண்டிப்பா கண்டிப்பா. அரே எனக்கு அண்ணனே மாவட்டமா 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 சடையம்பட்டியை சேர்ந்து அன்பு உள்ளம் பெருமாள் பெருமாள் அண்ணா அவர்கள் எனக்காக 50 செல்வங்கள் அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தி உள்ளதை அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தி அன்பு குடும்பம் மதுரை பாண்டிமணி அருள் பெற்று மந்தையில் வாழக்கூடிய அனைத்து தெய்வங்கள் சத்திய பெற்று செல்லும் இடமெல்லாம் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் பேரு முகளோடு வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். இருந்த பதிலும்
இந்த சேதுபதியாக நான் எப்படியெல்லாம் வெட்டக்காரன் தெரியுமா எப்படினே எங்க அட்வான்ஸ் வாங்கியிருந்தாலும் ஆக்கிறதுக்கு போவது வழக்கம் கண்டிப்பா ஆக்கிறதுக்கு அட்வான்ஸ் வாங்கலையா எங்க ஜல்லிக்கட்டு நடந்தாலும் மாடு பிடிக்க செல்வது வழக்கம் சரி எப்படி எப்படி மாடு பிடிக்க போவது வழக்கம் என்ன எங்க எத்தனையோ மாட்டை பிடிச்சிருப்பேன் சரி திருத்து மாடல பிடிச்சிருப்பேன் Thank you.
பாக்க எத்தனை சீமையில இருந்து أنا أقول لك 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 أن
வாய் சாக்கறதா சரி போலையிலே சாக்கற படுத்துதே எந்திரச்சிருக்கேன் அப்படியா ஆமா இருந்தாலும் பரவாயில்லை இருந்தாலும் பரவாயில்லை நம்மா இன்றைக்கு என்ன நாள் இன்னைக்கு கை மாறி மூன்றாம் தேதி மூன்றாம் தேதி என்னுடைய மகன் வெள்ளச்சாமிக்கு ஐந்தாவது பிறந்தநாள் விழா என்னுடைய வீட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்னுடைய மகன் பிறந்தநாளுக்கு பரிசு கொடுக்க என்னிடத்துல காசு இல்லை நண்பா ஆகையினாலே உங்ககிட்ட இருந்து காசு வச்சிருக்கியா ஏண்டா கையில நம்ம கையில காசு இருந்தா உடனே கல்லு கடையும் சாராய கடையும் பிராந்தி கடைக்கும் போயிருது நம்ம எங்க போய் வீட்டுல கொண்டு போய் கொடுக்கறோம் அப்ப உன்னகிட்டயும் காசு இல்ல இப்படி எப்படியே நாள மாதிரி வீட்டுல கொண்டு போய் கொடுக்கறது இல்ல எனது மகன் பிறந்தநாளுக்கு பரிசை கொடுக்க வேண்டுமானால் இன்றைக்கு ஜல்லிக்கட்டு நடக்குது உறங்கா மட்டிக்கிறே அங்கு சென்று வரக்கூடிய காளைகளை அடக்க வேண்டும் அந்த காசை கொண்டு வந்து என் மகன் பிறந்தநாளுக்கு பரிசாக கொடுக்க வேண்டும் புறப்படுவோமா உன்னை வளர்ப்பதற்காக வெளிநாடு சென்றிருக்கிறார் என்று
ஒரு பொய்யான வார்த்தை சொல்லி நான் எப்படி இந்த மதுரை மாவட்டத்தில் ஆட்ட மாட்டத்தில் சிறந்த வீரனாக மாடுபிடிப்பதில் சிறந்த வீரன் என்று பேருமகளோடு வாழ்ந்து வந்தனோ அதுபோல என்னுடைய மகனும் இந்த மன்னதுரை மாவட்டத்தில் ஆட்ட மாட்டத்தில் சிறந்த வீரனாக வாழ்க்க வேண்டும். அது உன்னுடைய பொறுப்பாக நண்பா. எந்த ஒரு காரணத்துக்கு மாடுபுட்டித்தான் செத்தேன் என்ற செய்தியை சொல்ல மாட்டேன் என்று சத்தியம் கொடுக்க வேண்டும் நண்பா. முத்துராசி அன்பா முத்துராசி, இருந்தாலும் நான் இறந்த பின்பு எனக்கு செய்யக்கூடிய ஈம காரியங்களை இங்கே ஏதாவது ஒரு ஆற்றங்களை வைத்து முடித்துவிட்டு பின்பு நாங்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டும் நண்பா. முத்துராசி என் பிள்ளை எனது மகன் வெள்ளச்சாமியை உணப்பதற்காக என் மனைவி செம்பாகி இந்த உலகத்துல எப்படியெல்லாம் கஷ்டப்பட போறான்னு தெரியலையடா நண்பா. புத்திராசி, ஒரு கணவன் மனைவி இருந்து ஒரு குழந்தையை வளர்ப்பதே கஷ்ட காலமாகிவிட்டதே இந்த கலியுகத்தில். என் மனைவி செம்பாகி நான் இறந்த பின்பு என்னவெல்லாம் சொல்லு காலாக போறான்னு தெரியலையே நண்பா. புத்திராசி தண்ணீர் தாகமாக இருக்கிறதா, இங்கேயாவது சென்று அதி சீக்கிரமாக தண்ணீர் கொண்டு போடா நண்பா. முத்திராசி இங்கேயாவது சென்று தண்ணீர் கொண்டு போடா. தண்ணீருமே நண்பா தவிக்குதரா காயங்களும் மேடம் காயங்களும் மேடம் Thank you.